ஆல் வெல்கம் டு வெங்கடேஷ் பட் இதயம்தர சமையல் பிரசன்டட் பை இதயம் ஆயில் பிரீத்தி. அண்ட் பாரிஸ் சுகர். பாரிஸ் அவுட் சைட், நம்பிக்கை இன் சைட். நான் முதல்ல சொல்லியிருந்தேன் உங்களுக்கு மாதம் மாதம் அட்லீஸ்ட் ரெண்டு டிஷ்ஷு வந்து நான் உணவே மருந்துன்ற டைட்டிலில் பண்ண போகிறேன்னு. இன்றைக்கி நான் பண்ண போகிற ஒரு டிஷ்ஷு வந்து கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ் தம்பளின்னு சொல்லுவாங்க. தம்பளி வந்து நம்ம மோர் குழம்பு மாதிரி, நம்ம தமிழ்நாட்டில் மோர் குழம்பு மாதிரி அன்குக்டு தயிரில் ஃபைனலாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற ஒரு விஷயம். அதை சாதத்துக்கூட பனைஞ்சு சாப்பிட்லாம், அது கூட பொரியல் இல்லை தொகையில் ஏதாவது தொட்டுன்னு சாப்பிட்லாம், சாதத்துக்கு கூட அப்பளம் வச்சு. அப்படி இல்லைனா இது யூஸ்வலாக வந்து ஒரு ட்ரிங்க் மாதிரி, ஒரு பட்டர் மில்க் மாதிரி குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தம்பளின்றது ஒரு டிஷ்ஷோடைய பேர், நம்ம சாம்பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி தம்பளி அப்படின்ற டிஷ்ஷு. இதில் நிறைய தம்பளி இருக்குது. ஜீரகம் வச்சு தம்பளி பண்ணுவாங்க, சூண்டி அதாவது ஜிஞ்சர் இஞ்சி இருக்குல்லங்க இஞ்சி வச்சு ஒரு தம்பளி பண்ணுவாங்க, டொமேட்டோ இருக்குல்லங்க டொமேட்டோ தம்பளி பண்ணுவாங்க. ஆனால் மோஸ்ட் பாப்புலர், அதாவது ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கணும், எந்த கம்யூனிட்டி யாராக இருந்தாலும் கண்டிப்பாக சேர்த்துக்கணுன்ற விஷயம் வந்து இந்த மணத்தக்காளி கீரை. இந்த மணத்தக்காளி கீரை வந்து நம்ம வாரத்துக்கு ரெண்டு வாட்டி சேர்த்துக்கிட்டோம்னா, ஏதாவது ஒரு ரூபத்தில் சேர்த்துக்கிட்டோன்னா, அல்சர் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எந்த வியாதியுமே நம்ம உடம்புல வரவே வராது. புண்ணு உடம்பு வெளியில் இருந்தாலும் சரி, வயிற்றுக்குள்ளே இருந்தாலும் சரி, தொண்டையில் இருந்தாலும் சரி, வாயில் இருந்தாலும் சரி, இந்த ஜாஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பல்லுக்கு இடுக்கில் இருக்கிற அந்த ஹீட்டு ஜாஸ் ஆச்சுன்னா புண்ணு வரும். இந்த மாதிரி எந்த மாதிரியான அல்சரும் வராது. கேன்சர் கூட ஒரு டைப் ஆஃப் அல்சர், ஒரு அல்சருடைய அக்ரிவேட்டட் ஃபார்ம் தான் கேன்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மணத்தக்காளி கீரை கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. எப்படி பாமகிரனேட் மாதுளம் பழம் வந்து மாதுளம் பழம் தோலில் ஒரு கஷாயம் பண்ணி கொடுப்பாங்களோ உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு, அது கேன்சர் அவாய்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதில், அதே அதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதை விட ஜாஸ்தி இருக்கிற ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டிஸ், அல்சரை குணப்படுத்துகிற ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மணத்தக்காளி கீரையில் இருக்குது. ஒரு வாட்டி மணத்தக்காளி கீரையை பண்ணி குடிச்சிட்டு எனக்கு கேன்சர் போயிடுச்சு, எனக்கு பல்லு வலி போயிடுச்சு, புண்ணு போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இதை வந்து அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் ஒரு 15-20 வருஷத்துக்கு வாரத்துக்கு ரெண்டு வாட்டியாவது இதை சாப்பிட்ணும். இந்த உடம்புல இந்த சக்தி நம்ம பிளட்டில் நேச்சுரலாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இந்த காம்போனண்ட் இந்த வெஜிடபிள் இந்த கீரையில் இருக்கிற காம்போனண்ட் நம்ம உடம்புல ஆன்டி கேன்சர் ட்ரக்காக வேலை செய்யும். அதே மாதிரி பல்லு வாயில் புண்ணு வருது இல்லைங்களா, வாய் புண்ணு வந்ததுன்னா இதை ரெண்டு வாட்டி சாப்பிட்டா போதுங்க, கேரண்டிட் ரெண்டு வாட்டி சாப்பிட்டா போதும் வாயில் இருக்கிற அல்சர் போயிடும். அந்த அளவுக்கு இது வந்து வாய் அல்சருக்கு அவ்வளோ எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட். இந்த மணத்தக்காளி தம்பளி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த மணத்தக்காளி கீரை வந்து உங்களுக்கு கட்டில் கிடைக்குங்க, அது மேலே விதையெல்லாம் இருக்கும், அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. நான் இங்கே வெறும் இலையை மட்டும் இங்கே மாதிரி பிரித்து வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், இதை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இந்த மணத்தக்காளி கீரையை நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கடாயில் 1, 2, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். மணத்தக்காளி கீரையும் தேங்காய் எண்ணெயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காம்பினேஷன், இது ரெண்டும் சேர்ந்தால் உடம்புக்கு கூலிங், அதனால தான் அது தேங்காய் எண்ணெய் பண்ணுறோம். நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம், பட் ஹைலி ரெக்கமெண்டட் வந்து தேங்காய் எண்ணெய் தான். இந்த தேங்காய் எண்ணெயில் முதல்ல 1 டீஸ்பூன் சீரகம். நான் இங்கே 1 கட்டு மணத்தக்காளி கீரை வச்சுருக்கேங்க, 1 கட்டு சீரகம் பொரிஞ்சோடனே நான் இங்கே ஃப்ளேவருக்காக 20 பல்லு பூண்டு போடுறேன். இது இந்த ரெசிபியில் பூண்டு இல்லாமல் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எனக்கு பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் இந்த மணத்தக்காளி கீரை தம்புளியில், அதனால் நான் கொஞ்சம் பூண்டு போடுறேன். நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு வேணாம்னு அவாய்ட் பண்ணீங்க, ஒரிஜினல் ரெசிபியில் பூண்டு கிடையாது. இந்த பூண்டு இந்த சீரகம் இது நல்லா பொரிஞ்ச உடனே 1 கொத்து கருவேப்பிலை, அது கூட காரத்துக்கு தேவையான, இதை நம்ம தேங்காய் போட்டு அரைக்க போகணும், அதனால் 3 பெரிய பச்சை மிளகாய், 3 நம்பர் பச்சை மிளகாவை இது மாதிரி கீறி இதில் போட்டுருங்க. போட்டுட்டு அது பொரிஞ்ச உடனே இங்கே க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரை அதை இதில் போட்டு இந்த எண்ணெயிலேயே இதை நல்லா வாட்டுங்க. அதில் கொஞ்சம் விதை வந்தால் பூ வந்தால் தப்பு இல்லை, ஒன்றும் ஆயிடாது, சாப்பிட்லாம் தாராளமாக. இன்ஃபேக்ட் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது மணத்தக்காளி கீரை வீட்டில் விளையும், அந்த விதை வந்து பழுத்து போய் அப்படியே பிளாக் கலர் குண்டுமணி மாதிரி ஆகிடும், பேர்ல் பேர்ல் ஆகிடும். அதை நாங்கள் எடுத்து 25-30 எடுத்து நாங்கள் சாப்பிட்டு இருப்போம், உள்ள விதை இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும், அது கூட அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அந்த எண்ணெயிலேயே அந்த கீரையோட ஈரப்பதத்திலேயே இதை கடாயில் நல்லா வாட்டுங்க. பாருங்க அது அப்படியே சுருங்கி போயிடும், இந்த கீரை ஃபுல்லாக அந்த எண்ணெயில் குக்காகி பியூட்டிஃபுல்லாக சுருங்கி போயிடுச்சு பாருங்க. அப்படியே
அந்த கலர் பியூட்டிஃபுல்லாக ரீடைன் ஆகிருக்கு. இந்த ஹீட்டில் அந்த பூண்டு பல்லு, நம்ம போட்டிருக்கிற அந்த 15-20 பல்லு பூண்டு வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிருக்கு. இந்த கீரை கூட நல்லா டாஸ் ஆகிடுச்சு, அப்படியே சுருங்கி சுண்டி போயிடுச்சு. இதை கிட்டத்தட்ட ஒரு 5-7 நிமிஷம், 5-7 மினிட்ஸ் இந்த கீரையை நான் நல்லா வாட்டியிருக்கேங்க. இந்த தம்பளியில் குக்கிங்னு பார்த்தா இது மட்டும்தான், வேறு எதுவுமே குக்கிங் பண்ண போகிறதில்ல. இனிமேல் இதை அரைச்சி எடுத்து நம்ம வந்து தயிரில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த கீரை நல்லா வெந்துருச்சு, வதங்கிருச்சு. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கை ஒரு மூடி தேங்காய், இந்த ஒரு கை தேங்காய்னா பெரிய தேங்காயில் ஒரு மூடி இருக்குங்களா, அந்த மூடியில் பாதி துருண தேங்காயில் பாதி போட்டுட்டு இதில் அரை டீஸ்பூன் பெருங்காயம், அதுக்கப்புறமா இந்த தம்பளிக்கு தேவையான உப்பு இதை போட்டுட்டு ஒரு பெரட்டு பெரட்டிடுறீங்க. இதை டெய்லி கூட செஞ்சு சும்மா நீங்கள் அதிகமாக செய்ய வேண்டாம், ஒரு கட்டு அரைச்சி நீங்கள் இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் 3-4 நாளைக்கு இந்த பேஸ்ட் அப்படியே இருக்கும், ஒன்றும் கெட்டு போகாது. 3 நாளைக்கு கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரிட்ஜில். தேவையான போது ஒரு 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி போலில், நான் இப்போ எப்படி கலக்குதுன்னு சொல்லித்தரேன், அந்த தயிரை பீட் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை கலக்கி வச்சிட்டிங்கன்னா குடிக்கிற பதத்துக்கு வேணால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அப்படியே ஒரு 3/4 டம்ளர் குடிக்க சொல்லுங்க பசங்களை. சாதத்தை பிணைஞ்சி சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் அந்த தண்ணியை ஆட் பண்ணிடுங்க, தயிரில் டைரெக்டாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு மோர் குழம்பு மாதிரி சாதத்தில் பிணைஞ்சி அப்பளத்தை கூட கொடுத்துருங்க. இதை டெய்லி கூட சேர்த்துக்கலாம், 6.5 ஸ்பூன் வந்து ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் சேர்த்துக்கலாம், அவ்வளோ நல்லது. இந்த வதக்கின மேட்ரு எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இது கூட சும்மா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு பிரீத்தி ஜோடியா காஸ்மோ கிளிக் அண்ட் லாக். ஓகே, இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை ஒரு போலில் மாற்றிங்க. இதுலேருந்து இந்த மிக்சியிலேருந்து எடுத்து எல்லாத்தையும் இதில் மாற்றிக்கிங்க. இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொட்ட போனோம், அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை வச்சு அந்த பேனில் 1-2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அந்த தேங்காய் எண்ணெயில் 4-5 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு. இந்த கடுகு பொரிஞ்சோடனே 4 கருவேப்பிலை போட்டு டாஸ் பண்ணி இந்த சட்னி மேலே கொட்டிடுங்க, அவ்வளோதாங்க. இப்போது தம்பளிக்கு தேவையான பேஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதையே வந்து நீங்கள் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதா இருந்தால் கூட சூப்பராக இருக்கும், நீங்கள் இதையே ஒரு சட்னியாக வந்து இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே இதை பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் தயிர் இருக்குங்க. இந்த 200 கிராம் தயிரை இது மாதிரி ஒரு பெரிய போலில் போட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணிவிட்டு இந்த சட்னி இருக்கு இல்லைங்களா, 1, 2, 3, 4, 5, 6 நல்லா ஹீப்பாக இருக்கிற டீஸ்பூனில் 6 டீஸ்பூன் இந்த சட்னியை போட்டாங்க, அவ்வளோதான். தம்பளி ரெடி. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிறது வந்து ரைஸில் பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு, இதை பார்த்தீங்களா கொஞ்சம் திக்காக இருக்கும், இந்த கன்சிஸ்டன்சி ரைஸில் பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு, இதுவே குடிக்கிறதுக்கு. இந்த ஸ்பேஸ்லேருந்து 1, 2, 3, 4, 5 ஒரு 1/2 டம்ளர் வர வரைக்கும் இதை ஊற்றிங்க. ஊற்றிட்டு இதில் வீட்டில் மோர் இருந்தால் மோர் போடுங்க, அப்படி இல்லைன்னா கொதிச்சு வச்ச தண்ணி கூட போதும். நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த குடிக்கிற தண்ணி கூட போதும். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இது வந்து நம்ம பானிபூரி தண்ணி, அப்படி இல்லைன்னா நம்ம மில்க் ஷேக், பானிபூரி தண்ணி ரொம்ப தண்ணியாக இருக்கும், மில்க் ஷேக் நீர் மோர் கொஞ்சம் திக்காக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த கன்சிஸ்டன்சிக்கு இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி இதை அந்த பச்சை மிளகாவோட காரம், அந்த
அந்த கடுகு சீரகத்துடைய ஃப்ளேவர், அந்த மணத்தக்காளி கீரையுடைய ரிச் டேஸ்ட் கம்பைன் வித் அந்த தேங்காய் பெருங்காயம், அங்கங்கே கடிக்கும்போது அந்த சீரகத்தை கடிக்கும்போது உள்ள அப்படியே மருந்து இறங்குற மாதிரி இருக்குது. டெய்லி இதை ஒரு கிளாஸ் குடிக்கிற பழக்கத்தை வச்சுங்க, வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி இந்த சாதத்தை பிணைஞ்சு சாப்பிட்ற பழக்கம், சும்மா ரெண்டு வாய் கலந்து சாப்பிடுங்க போதும். நம்ம சாம்பார் சாதம் ரசம் சாதம் மாதிரி அவ்வளோ பிணைஞ்சு சாப்பிட்றது இல்லை, சட்னி மாதிரி கொஞ்சம் சைடு வச்சு சேர்த்துங்க. அது போதும் நம்ம உடம்புக்கு மருந்தாக வேலை செய்கிறதுக்கு. இது கூட வந்து டெய்லி குடிக்க முடியா, சரி அரை கிளாஸ் குடிங்க டெய்லி. இது ஒரு மருந்து நினச்சி டெய்லி கபக்குன்னு கொடுத்துருங்க குழந்தைங்களுக்கு. வாழ்நாள் ஃபுல்லாக நான் டேக் இட் ஃப்ரம் மீ, வாழ்நாள் ஃபுல்லாக வயிற்றில் புண்ணு வாயில் புண்ணு வரவே வராதுங்க. திஸ் இஸ் மிரக்கல் மெடிசன். தயவு செஞ்சு இது உங்கள் டெய்லி டயட்டில் இதை சேர்த்துக்குங்க. டெய்லி ஒரு கீரைன்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க, தினமும் ஒரு கீரை வீட்டில் இருக்கணும். இந்த கீரை இருந்ததுன்னா டாக்டர் வீட்டுக்கு வயிறு சம்மந்தப்பட்டு வாயில் புண்ணு சம்மந்தப்பட்டு நம்ம போகவே வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு மருந்து, ஒரு ஃபென்டாஸ்டிக் மணத்தக்காளி கீரை தம்பளி. உடுப்பி கோயிலில் உடுப்பி வீடுங்களெல்லாம் வந்து இது ரொம்ப ஃபேமஸ். நம்ம தமிழ்நாட்டில் மோர் குழம்பு மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல், ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக் மெடிசன். மணத்தக்காளி வந்து ஒரு ஹேர்ப், அந்த ஹேர்பை வச்சு ஒரு டிஷ், ரைஸுக்காகட்டும் இல்லை வெறும் ஒரு ட்ரிங்காக குடிக்கிறதுக்காகட்டும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷப்படுங்க.